வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது சின்னத்திரை கலாட்டா. இன்னைக்கான இந்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான எக்ஸைட்மெண்ட்டான ரொம்பவே சர்ப்ரைசிங்கான அப்டேட், யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் இது நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியாங்க. தமிழில் பார்த்துருந்தா அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும், செம்பருத்தி முடிய போகுதா, நந்தினியே மிரட்டுறாங்கப்பா அந்த நீலாம்பரி. அப்படின்னா யாருப்பா அந்த நீலாம்பரி அப்படிங்கிறதுக்கு மொத்தமான ஒரு விளக்கம் தான் இன்னைக்கான இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம செம்பருத்தி முடிய போகுதா அப்படிங்கிறத முதல்ல பார்த்தலாம். செம்பருத்தி முடிய போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாய்ப்பே இல்லடா ராஜா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கான ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் தேவையில்லை, அந்த மாதிரி நீங்கள் யார் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, யார் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க, நாங்கள் செம்பருத்தியை முடிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டைரக்டர் வந்து புது ட்விஸ்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்நாள் வரைக்கும் செம்பருத்திக்கே வில்லியாக இருந்தது நந்தி அப்படின்னு நினைச்சா, நந்தினிக்கே ஒரு பெரியவங்க இருக்காங்க போல, அதுதான் வந்து நீலாம்பரியா, அதாவது நந்தினியோட பாஸ் நினைக்கிறேன். நந்தினியோட பாஸா இல்லை அம்மாவா இல்லை என்ன மாதிரி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறதுல ட்விஸ்ட் இருக்கு. அவங்க பேரு நீலாம்பரி, இவங்க தான் வந்து மெயின் வில்லன். நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, நான் இதுதான் உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் முன்பாக போய், அந்த பாட்டு மாதிரி நீங்க எப்படி வேணா எங்களை திட்டிக்கோங்க, என்ன வேணா செஞ்சுக்கோங்க, என்னால முடியும் அப்படின்னு சொல்லி செம்பருத்தி மீண்டும் வந்து கம்பேக் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது வந்து இந்த கேரக்டர் பொறுத்து தான் இருக்கு. ஆனா இந்த கேரக்டர் பார்க்கவே வில்லத்தனமா இருக்கு. இந்த கேரக்டர் என்ட்ரி கொடுத்தோடனே ஒரு ஆளை சுடுற மாதிரி தான் வந்து ப்ரோமோல காமிச்சிருந்தாங்க. என்ன மேபி வந்து ஒரு வேலைக்காரி ஒரு ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிருக்க மாதிரி கொண்டு போயிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். கோவத்திலேயே கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லி இந்த வில்லி நீலாம்பரி சுட்டு கொண்டிருக்கலாம். இல்லைன்னா மேபி அவங்க வந்து ஆதி கடவுர் பரம்பரையா இருக்கலாம். செம்பருத்தி முடிய போதாங்கிறதுக்கு முற்றுப்புள்ளியே இல்லை, கண்டிப்பா முடியாது இப்போதைக்கு அப்படின்னு இந்த ஒரு ப்ரோமோ வந்து நிரூபிச்சிருச்சு. நந்தினியை விட காட்டிலும் வில்லி தான் இந்த நீலாம்பரி, கண்டிப்பா மாசா இருப்பாங்கன்னு நினைக்கிற அகிலாண்டேஸ்வரிக்கு பார்வதிக்கு வந்து நந்தினி இருக்கலாம். இந்த மாதிரி இனிமேல் வந்து ஸ்டோரி வந்து நகரப்போது. இந்த நீலாம்பரி கேரக்டர் அகிலாண்டேஸ்வரி கேரக்டர் அளவு, முன்னாடிலாம் அகிலாண்டேஸ்வரி ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி இப்போலாம் அரைகிற சீனு துப்பாக்கி எடுத்து சுடுற சீன் எதுவுமே காமிக்கிறதில்ல. இனிமேல் இவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது வந்து என்னோட ஐதீகமாக இருக்குது. ஆனால் நம்ம நினச்சா நடக்குமா என்ன, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குங்கிற மாதிரி வித்தியாச வித்தியாசமாக கொண்டு வராங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, ஹிட் ஆச்சுன்னா பரவாயில்ல, ஃப்ளாப் ஆகாமல் திரும்பி ஜி தமிழை முன்னாடி செம்பருத்தி தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுதா, இல்லை இன்னும் அடிமட்டத்துக்கு இடத்துக்குள்ளே தள்ளிவிடுதாங்கிறது செம்பருத்தி கையில் தான் இருக்குது. ஏன்னா அதுதான் முக்கியமான தூண். சரி மக்களே, மீண்டும் அடுத்த பதிவுடன் உங்களை சந்திக்கிறதுக்கு நான் எப்பயுமே ஆவலாக இருப்பேன். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அப்டேட் உடனுக்குடன் கிடைக்கும் மக்களே. பாய் பாய்.